திருமண நிகழ்வில் பங்கேற்க மதுரை வந்தடைந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மதுரை மாநகர் மாவட்டத்தின் சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு தலைமையில் அச்சம்பத்து பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். அது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரிக்கண்ணன் இணைகிறார். வணக்கம் மாரிக்கண்ணன், விவரங்கள். வணக்கம் செய்யது. உசரம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தவசி அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தவசி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை வந்துள்ள சாமானிய முதல்வரிலிருந்து சரித்திரம் படைத்திட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு அவர்கள் தலைமையில் மதுரை மாவட்டம் அச்சம்பத்து அருகே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகளும் ஒன்று கூடி அதிமுக மூன்றாவது அத்தியாயமாக உருவாகியுள்ள எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்துக் கொண்டு வருகின்றனர். கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஆளுவீர மாலை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. புரட்சித்தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எதிரிகளுக்கும் துறவிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கழகத்தை காத்திட்ட எடப்பாடியார் அவர்களை வாழ்த்தி தொண்டர்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு வாழ்த்து கோஷங்களுக்கு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மதுரை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சியில் மதுரை மாநகர் மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணாதுரை, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் மற்றும் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, சோலை ராஜா, எம் எஸ் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். செய்யது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.